அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த பீட்டா டிகே அப்படின்னா என்னென்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ பீட்டா டிகேனா நம்மளுக்கு தெரியும், நியூக்ளியஸ்லேருந்து பாசிட்ரானோ ரைட் இல்லாட்டி எலக்ட்ரானோ எமிட் ஆச்சுன்னா அந்த ரே தான் நம்ம என்ன சொல்கிறோம், பீட்டா ரேன்னு சொல்கிறோம். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இதை பற்றி ஒரு ஒரு ஐடியா நம்ம ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு நியூக்ளியஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நியூக்ளியஸில் யார் இருக்காங்க, ப்ரோட்டான்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி யார் இருக்காங்க, நியூட்ரான்ஸ் இருக்காங்க. இப்படி தான் என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்காங்க. ரைட், இந்த வட்ட வசதிக்காக நான் போட்டிருக்கேன், ஆக்சுவலாக வட்டம் அப்படி கிடையாது, இப்படி தான் இருக்காங்க. சப்போஸ் இதில் என்ன நடக்கலாம்னு கேட்டிங்கன்னா, சே இவர் ஒரு இவர் ஒரு நியூட்ரான்னு வச்சுக்கோங்க. இவர் ஒரு நியூட்ரான், இவருக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட், இவரால் இங்கே இருக்க முடியல, இந்த ஃபார்மில் இந்த பொசிஷனில் இருக்க முடியல. ஸோ தன்னை 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 என்ன செய்கிறார், தன்னை மோர் ஸ்டேபிள் பாயிண்ட்டுக்கு இவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணுறார். அப்போ இந்த நியூட்ரான் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, ஒரு நியூட்ரான் இருக்கு இல்லையா, இந்த நியூட்ரானு இவருக்குள்ளே ஏதோ ஒரு பகுதியில் ஒரு எலக்ட்ரான் இருக்கார், நெகட்டிவ் எலக்ட்ரான் ரைட், அந்த எலக்ட்ரானை வெளியே அனுப்பிச்சிட்றாரு. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் போச்சுன்னா அதுக்கு என்ன எதாவது மாறிடுறது, இட் பிகம்ஸ் ப்ரோட்டான். எலக்ட்ரான் வந்து வெளியே போயிடுச்சுன்னா அது எதாவது மாறிடுது, இது ஒரு உள்ளே நடக்கக்கூடிய மைனியூட்டஸ்ட் நியூக்ளியர் ரியாக்ஷன், ப்ரோட்டானாக மாறிடுவார். அப்போ பாருங்கள், நியூக்ளியஸில் உடைய அட்டாமிக் நம்பர் கூடிரும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் பீட்டா நெகட்டிவ் டிகே. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரான் என்ன செய்கிறாரு, ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணிவிட்டு தான் ஒரு ப்ரோட்டானாக மாறிடுறார். ரைட், அப்போ அந்த ரியாக்ஷன் இப்படி தான் காமிக்கிறாங்க. என்னென்னா, சே ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய அட்டாமிக் நம்பர் இசட், மாஸ் நம்பர் ஏ. ஸோ அவர் வந்து என்ன செய்கிறாரு, எலக்ட்ரான் எமிட் பண்ணுறாரு. இங்கே ஒரு ஒரு விஷயம் நான் பிள்ளைங்களுக்கு அழுத்தமாக சொல்லியிருந்த பிள்ளைங்களா, இந்த எலக்ட்ரானை பல நேரத்தில் என்ன நினைப்பாங்கன்னா பிள்ளைங்க, ரைட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் நினைக்காதீங்க, நோ, நியூக்ளியஸை சுற்றி வர்ற எலக்ட்ரான் நல்லது, அதே மாதிரி எலக்ட்ரான் தான், ஆனால் நியூக்ளியஸ்லேருந்து வருது. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட், ஒரு ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் உள்ள எலக்ட்ரான் வெளியில் வந்துச்சுன்னா அவனுடைய அட்டாமிக் நம்பர் மாறாது ரைட், ஆனால் இது நியூக்ளியஸ்லேருந்து வருது, இந்த எலக்ட்ரான் வந்துருச்சு. நான் நம்ம எக்ஸாமினேஷன் போகலாம். ஸோ இது எலக்ட்ரான் வந்ததுனால அந்த ப்ரோட்டான் எதாவது மாறிடுச்சு, நியூட்ரான்லேருந்து எலக்ட்ரான் எமிட் ஆனதுனால அது ஒரு ப்ரோட்டானாக மாறிடுச்சு. ஸோ இசட்டாக இருந்தது இசட் பிளஸ் ஒன்னாக மாறிடுச்சு ரைட், உள்ள இருக்கக்கூடிய நியூட்ரான் தான் ப்ரோட்டானாக மாறி இருக்குது, ஆனால் நியூக்ளியனுடைய எண்ணிக்கை மாறலை, அப்போ ஏவாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ரியாக்ஷன். இந்த சுச்சுவேஷனில் இதை பிள்ளைகளுக்கு ஒரு என்னன்னு ஒரு ஒரு குழப்பம் வருது, என்னது புதுசாக ஒரு ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கே, ஒரு நியூ போட்டு மேலே என்ன செஞ்சுருக்கோம், ஒரு கோடு போட்டிருக்கோமே என்னன்னு வரும். இது பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ரெண்டு பக்கமும் அவனுடைய மாஸ் சமமாக இல்லை, எனர்ஜியும் சமமாக இல்லை. அப்போ இந்த ரியாக்ஷன் பற்றாக்குறையாக இருக்குது, வேறு ஏதோ ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இன்னொரு பார்ட்டிகள் அதில் இருக்கணும், நம்மளால் இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல, தெரியலையே அப்படிங்கிறதுக்கான கிரேக்க பேர் நியூட்ரினோ, சொன்னால் அதுக்கு பேர் நியூட்ரினோன்னு வச்சுட்டாங்க. பின்னாடி ரெண்டு டைப்பான நியூட்ரினோ இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, அதனால் இந்த நியூட்ரினோக்கு பேர் ஆன்டி நியூட்ரினோ ரைட். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு நியூட்ரான் தன்னை டிஸ்இன்டெக்ரேட் பண்ணும் பொழுது ஒரு ப்ரோட்டானாகவும் ஒரு எலக்ட்ரானாகவும் ஒரு ஆன்டி நியூட்ரினோவாகவும் டிஸ்இன்டெக்ரேட் பண்ணுது. இதுதான் பீட்டா டிகே. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், கார்பன் 14 இருக்குது, அது என்ன செய்யுது, ஒரு அவனுடைய ஒரு நியூட்ரான் சிதஞ்சிருது, சிதஞ்சி எலக்ட்ரான் என்ன செஞ்சிருது, பீட்டாரேவாக வெளியே அனுப்பிச்சிருது, அந்த நியூட்ரான் ப்ரோட்டானாக மாறிடுது. ஸோ கார்பன் நைட்ரஜனாக மாறிடுது, ஒரு ஆன்டி நியூட்ரினோவை வெளியே அனுப்புது. இப்போ பிள்ளைகளால் யோசிக்க முடியும், அப்போ பீட்டா பாசிட்டிவ் டிகேனா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட், இப்படி இருக்காங்க, இப்படி ஒரு 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 செட் இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, இதில் ஏதோ ஒரு ப்ரோட்டானுக்கு என்ன ஆயிடுச்சு, என்னமோ கோபமாயிடுச்சு, அவருக்கு அந்த இடம் வசதி அல்ல, அந்த இடமோ அந்த அமைப்போ அது சுற்றி தரக்கூடிய அழுத்தங்களோ ஏதோ ஒன்று, ஹீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள் ரைட், அவர் தன்னை மோர் ஸ்டேபிள் ஆகிக்கணும் முயற்சி பண்ணுறாரு. அந்த நேரத்தில் இந்த ப்ரோட்டான் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பாசிட்டிவ் சார்ஜை மட்டும் வெளியே அனுப்பிச்சிடுறாரு, சரியா, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் எஸ் இ பிளஸ், அது பேர் பாசிட்ரான். அப்படி அனுப்பிச்சிட்டா அவர் யாராக மாறிடுவார், நியூட்ரானாக மாறிடுறார். அகெயின் சம் எனர்ஜியும் சேர்த்து வெளியே அனுப்புகிறார், அந்த எனர்ஜி பார்ட்டிக்கல் தான் நியூட்ரினோ சரியா. அப்போ
இந்த ரிலேஷன் பாருங்கள். சி, இதான் ஒரு தாய் அணு, அதனுடைய அட்டாமிக் நம்பர் இஸ் அண்ட் மாஸ் நம்பர் ஏ. இப்போ எதை அனுப்பிச்சிட்டாரு, ஒரு பாசிட்ரான் அனுப்பிச்சிட்டர், சரியா? அப்போ என்ன போச்சு, புரோட்டான் இல்லை இனிமேல், அந்த புரோட்டான் போச்சுன்னா மாஸ் நம்பர் என்ன, சாரி அட்டாமிக் நம்பர் என்னவாயிடுச்சு, ஒன்று குறைஞ்சிருச்சு. ஆனால் மாஸ் நம்பர் குறையாது, ஏன்னா நியூக்ளியான்ஸ் உடைய இன்றைக்கி அதே தான் இருக்குது. ஸோ அந்த பாசிட்ரான் வெளியில் வந்துடுறாரு. ப்ளஸ் ஈவருக்கு பேர் நியூட்ரினோ, இதுதான் சிதைவு. ஒரு புரோட்டான் என்னவா மாறுறாரு, ஒரு நியூட்ரானாகவும் ஒரு பாசிட்ரானாகவும் ஒரு நியூட்ரினோவாகவும் சிதைஞ்சிடுறாரு. இதுவும் பீட்டா டேக்கே தான். இது பீட்டா பாசிட்டிவ் டீக்கே, அது பீட்டா நெகட்டிவ் டீக்கே. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், இது சோடியம் ஆட்டம், சரியா? இங்கே 11 அதனுடைய ஆட்டாமிக் நம்பர், 22 மாஸ் நம்பர். இவர் என்ன செய்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான் வெளியே அனுப்பிச்சிடுறாரு, எதை, பாசிட்ரான. அப்போ இனிமேல் ஒரு புரோட்டான் கிடையாது, சரியா? அப்போ 10 புரோட்டான் தான் மிச்சம் இருக்குது, சரியா? ஆனால் அவர் எதாக மாறிடுறார், நியூட்ரானாக மாறிடுறாரு. அதனால் மொத்த நியூக்ளியான்ஸோடைய எண்ணிக்கை மாறலை. இவர் வெளியில் வந்துட்டார் பீட்டாரே, இவர் நியூட்ரினோ. இந்த நியூட்ரினோவை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் ஃப்ரெட்ரிக் ரெய்ன்ஸ் அண்ட் கிளைட் கோவன். இவங்க தான் என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இதை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியுமா, தெரியாது. இதை பற்றி நம்ம இன்னும் ஃபுல்லாக என்ன செய்யலை, ஆராய்ச்சி பண்ணல. நிறைய இடங்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ தான் 1956-57 இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் என்ன பயம் இருக்குது, இதை பற்றி நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. கவனமாக ஆராய்ச்சி பண்ணணும், ரொம்ப கவனமாக ஆராய்ச்சி பண்ணணும். மக்களுக்கு எந்த பாதிப்பு வராத மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும், ஆனால் ஆராய்ச்சி பண்ணணும், ரைட்? ஸோ அதை பற்றி முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் இப்படி சிக்கலாக இருக்குது, அதுக்கு சார்ஜே இல்லை. சார்ஜ் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம். அதுக்கு சார்ஜ் இல்லை, ரைட்? அதுக்கு இன்னொரு ரெண்டு தன்மையோடு அது வெளியே வருது. ஒன்று பார்ட்டிகிளாக வெளியே வருது, இன்னொன்று ஆன்டி பார்ட்டிகிளாக வெளியே வருது. நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ வெளியே வருது, ரைட்? தென் அவனோட மாஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி லெஸ், அல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஜீரோ. அதனால தான் அதுக்கு பெரிய மொமெண்டமோ எதுவும் இல்லை. அடுத்து மிக முக்கியமாக, இட் இன்ட்ராக்ட் வெரி வீக்லி வித் தி மேட்டர். எந்த பொருள் கூட அது என்ன செய்ய மாட்டேங்குது, இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்குது, ரைட்? ஏன் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண முடியல, ஏன்னா இது நம்ம வந்து எப்படி சொல்கிறோன்னா, மேக்ரோஸ்கோப்பிக்கில் சொல்கிறோம். மைக்ரோஸ்கோப்பிக் உலகத்துக்குள்ளே போய் ஒரு நியூக்ளியஸ் மாதிரி ஒன்றுக்குள்ளே போய் அது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய பரிசோதனைகளை இன்னும் நம்ம வடிவமைக்கலை. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இட் இன்ட்ராக்ட்ஸ் வெரி வீக்லி வித் தி மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த காரணங்கள்னால் அதை டிடெக்ட் பண்ணுறதோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதோ ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களே அதிக பொருள்கள் என்ன அப்படின்னா, அந்த நியூட்ரினோ தான். ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூட்ரினோஸ் ஒவ்வொரு செகண்டில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம மேலேயும் பட்டுக்கிட்டே இருக்குது. நமக்கு அதை பற்றி நம்மளுக்கு என்ன இல்லை, எந்த உணர்ச்சியுமே இல்லை. இதா பிள்ளைங்களா, பிடிஏ டிகே பற்றின விஷயங்கள்.